ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மூணாவது எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த சவுண்டு தாங்க அருமையாக இருப்பாருங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் அந்த மைல்டு, காலையில் அதாவது தூங்கி எந்திரிக்கிற அந்த டைம்னால அதுக்கான மைல்டு ஒரு மியூசிக் நல்லாயிருக்கு. உங்களை மாதிரியே தூங்குறாங்க. அது தூங்கும்போது அந்த இதை போட்டு தூங்குவானா? ஆமாம், அந்த பெல்ட்டு. இதை டேட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அப்பா ம், பயங்கரமாக. நூடுல்ஸ் சாப்பிட்றானோ? நூடுல்ஸ் தானே? நூடுல்ஸ் தாங்க. அது தப்பாலே அடைச்சி வச்சுருப்பீங்க. அப்படிதான் போல. அது வந்து டின்னு பால் காணா குடிக்கிறாங்க. மேக்கப் பண்ணிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சு கட்டுவோமா என்னன்னு யோசிக்கிறேன். இல்லைங்க, யோசிக்கல, அதை பார்த்து சந்தோஷப்படுறேங்க. இது ட்ரைனிங் கிளம்பிட்டார் போல ஸ்கூலுக்கு. இந்த கோணா மாறுத சரியான காமெடியா இருந்துச்சு போன எபிசோட்ல. அந்த அவன் அடிபட்டுவன் காப்பாற்றுவே இல்லைங்க, அப்போ கொடுத்தேன்ல நீ வந்து இது வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, கிராஜுவேட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த இது அந்த பெல்ட்டு. அதுதான் போல இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டாக இருக்குமோ? என் புதுசாக இருக்கு. கோவப்படுதே பயங்கரமா. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்குமோ? சேர்ந்தே போறாங்க. இல்லங்க, இப்ப ஃப்ரெண்ட் இல்லங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமி மாதிரி பேசுறாங்க. இல்லை ஒரே இதுதான், ஒரே இதில் இது பண்ணாங்க. ரெண்டு பேருமே ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டாங்க போல. ஓடிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காரு, கிளாஸ் ரூம்லயும் தூங்குறானே. இது யார் இந்த ரொம்ப சாஃப்டா இருக்கேன் இந்த பொண்ணு? இவர் போட்டியும் இவர் ஒன்று ஒன்று அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றாங்க. டைம் ஆயிடுச்சு போல. இல்லைங்க, யார் முன்னாடி வர்றதுங்க? அப்படித்தே நினைக்கிறேன். அந்த யார் முன்னாடி வர்றது? இவங்க அவனுக்கு கண்ணு. அவன் ஓடி வர இவன்ட்டதே பேச வர்றான்னு நினைச்சிட்டேன் போல. அது தண்ணி விட்டு போயிட்டு அச்சச்ச. பயங்கர கோபமா இருக்கு. கோபம், கோபத்துல இருக்கான்.
அவன் ஏன் இப்படி போய் சாஞ்சு கிடைக்க? எவனாரோ அடிச்சிட்டு கிடங்கடான்ற மாதிரி உட்காந்துருக்கேன். தலைவர் இல்லை இவன் திறமை போல தெரியல, இருந்த அதை அதில் பார்த்துட்டு இருக்காங்க தலைவர். ஒரே இடத்துல உட்காந்துட்டு டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்துறது போல் அந்த கிராமத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது. நான் கூட இங்கிட்டு இருந்தேன்ல, இவனை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பொண்ணுன்னு நினச்சிட்டேன். ஆமாம் சாஸ்கே, இவன் பேர் சாஸ்கே. என்னாச்சு? அந்த ஹை பவர் மாதிரி கொடுத்தாங்க இல்ல, அதுல ஒன்னோட ஒன்னு போய் மூஞ்சி போய் நல்லா ஒட்டிச்சு. அதுக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் கோவப்படுறா இல்லையா, நான் தானே நான் தான் பக்கத்துல இருக்கேன் நீ எப்படி போக நட்டோ அப்படின்னு. அப்படின்னு தெரியல, ஒருவேளை அப்படின்னு இவன் மேல என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு. ஆனா இவன் தானே கீரோ, நரிட்டோ தானே கீரோ. அப்பாவியா இருக்கே. இது எங்க முறைக்கிறேன் அவர்த்தே, நீங்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கே. இவ கோவப்படுறா, எல்லாரும் சாஸ்கே சாஸ்கேன்றாங்க. அதுதே இவன் கொஞ்சம் நல்லவேன் போல. அவன் டீம் கூட சேர்த்து விட்டான். ஆமா இவன் ஹீரோ, ஆனா இவனை வந்து டம்மியாக்கி சாஸ்கே கூட சேர்த்து விட்டாங்க. ஓ அந்த குவாலிஃபிகேஷன்ல இவன் கம்மியா இருக்கான் போலங்க. டென்ஷன் ஆகுறாரு. ரெண்டு பேரும் நல்லா ஆக மாட்டேன்.
சாக்குரா பேர்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. பொறாமையில ஒருத்த பொங்குறேன். என்னத்தங்க பாக்குறேன்? எதையோ யோசிச்சு வச்சிருக்கேன். பாப்போம் என்ன செய்யறேன். அது என்னங்க ஒருத்தன் வீங்கி போய் தின்னுக்கிட்டே இருக்கான். டீம் பிரிக்கல சொல்லுவாங்கல்ல, இந்த நேரம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. என்னங்க அடிச்சு போட்டேன். அத்தனை பேர் அடிச்சு போட்டான்ல அவனோட திறமைசாலியா இருக்கான் போல. என்னன்னு தெரியல. இது ஆமா, இது ரொம்ப ஃபீல் ஆயிட்டா. இவனை கட்டி போட்டு அவன் இவன் உருவத்துல போயிட்டான் போலங்க மாதிரி. அதுதான் பேச முடியும். அப்படி போயிட்டான் போலங்க. பயங்கரமா நல்லா இருக்கானே. எப்படி ஏமாத்துறேன் பாருங்க. தெரிச்சு போடுறேன். தெரியல இவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடச்சி வடம் போச்சு. இவன் சாஸ்கே மறக்கிறான். ஆமாங்க.
ஆனால் பாருங்களேன், அவனுக்கு பிடிக்கலனால அவள் சொன்னாங்க அவர் பேசக்கூடாது அப்படிங்கிறேன். அப்போ ஒருவேளை நல்லவனாக இருப்பானோ? நண்பர்கள் ஒரே பார்க்காம இருக்கிறேன் தானே. நீ பாத்ரூம்ல செட்டில் ஆயிருப்பா. கரெக்டாவே ஏத்தாப்புல வர்றேன் போச்சுடா. மறுபடியும் சண்டை விட போற போறாங்க போல. ஐயோ இறச்சிருக்கானே போச்சு. இவன் திறமை நாள் எங்க பத்து பேத்துக்கும் வயிற்று வலி வந்துருச்சு. ஆமா போச்சு. இருக்கிறது பாத்திரம் ஒண்ணு. தெரிஞ்சிட்டாலோ ஓ நடிக்கிறாங்க. இவ்வளோ அடிக்கப்படுறேன்னு நினைச்சேன். இன்னைக்கு எபிசோட் பாத்ரூம்ல செட்டில் ஆயிருவேன் போல. என்னாச்சு காலையில எதுவும் சாப்பிட்டது? எதுவும் ஏதோ சேரல போல. எடுத்து பாக்குறேன். ஆமாமா இதைத்தானே கடகடன்னு குடிச்சேன். அதான் அதான் சொல்லி முடிஞ்சு வச்சு. சத்திய சோதனையா இருக்கு உனக்கு. இன்னைக்கு நாலு மணிக்கே போச்சுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு வேற லெவல். இன்னைக்கு ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, பாவம் நருட்டோ தான் ரொம்ப சிரமம். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்ரூம்லேயே அவனுடைய ஸ்டோரி ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோடு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே.